ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பொதுக்குழு கூட்ட அறிவிப்பில் முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு வந்த ஒரு விமர்சனம், தமிழிசை அவர்கள் பார்த்தீங்களா, மீண்டும் இது ஒரு குடும்ப அரசியல் வாரிசு அரசியலுங்கிறத நிரூபிச்சிட்டாங்க அப்படின்ட்டு கனிமொழிக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு, ஒரு பெண் பதவிக்கு வருவது மகிழ்ச்சின்னு சொல்லிவிட்டு இந்த அரசியலையும் அப்படி வாழைப்பழத்தில் ஊசியில் ஏற்றுவது போல் தமிழிசை விமர்சனம் பண்ணாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பெண் அரசியலுக்கு வருவதை பாராட்டும் போது ஒரு குடும்பத்தை சார்ந்த பெண் அரசியலுக்கு பதவி அடையக்கூடாதா? எனக்கு பொருத்தமாக தெரியவில்லை. அதாவது தமிழிசை அவர்கள் குமரியனந்தன் அவர்களின் மகள். குமரியனந்தன் எங்கள் கல்லூரி காலத்து கதாநாயகன். அவரது தேதி கேட்டு நாங்கள் போய் தேதி கேட்டு அலைந்து கொண்டிருப்போம். உண்மையிலே அதுதான் உண்மையான நிலைமை. குமரியனந்தனே வந்து தமிழிசை அவர்களோடு சேர்ந்து இருக்க என்னால் முடியவில்லை, அங்கு எல்லோருமே தெலுங்கு தான் பேசுகிறார்கள், பாண்டிச்சேரியில் வந்து இருக்க சொன்னார், அதுவும் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி தமிழ்நாட்டிலே வந்து முதலமைச்சரிடம் ஒரு வீடு கேட்டு, வீடு அவருக்கு அவர் தமிழறிஞர், கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய வீடு தான், வீடு வாங்கி இங்கு இருக்கிறார். இதுவும் தமிழிசைக்கு தெரியாதல்ல. அப்படி இருக்கும்போது குமரியனந்தனின் தமிழிசையின் தந்தை குமரியனந்தன் என்பதற்காக அவருக்கு வீடு தரப்பட்டதா, அல்லது அவர் தமிழறிஞர் என்பதற்காக தரப்பட்டதா என்றால் தமிழறிஞர் என்பதற்காகத்தான் தரப்பட்டது, இல்லையா? அதே போல கனிமொழி அவர்களுக்கு ஸ்டாலினின் தங்கை என்பதால் பதவி தரப்பட்டதா, அல்லது கனிமொழி என்பவர் திமுகவின் அந்த பெண்கள் அணியிலே பல்வேறு முன்னேற்றங்களை செய்து இன்றைக்கு அவரும் வந்து ஒரு தன்னிகரற்ற தலைமை பதவியை நோக்கி போயிருக்கிறார் என்பதற்காக தரப்பட்டதா? அப்படித்தானே நாம் பார்க்க வேண்டும். அதிலே ஐந்து மாவட்ட ஐந்து துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவர் பெண், சுப்லட்சுமி அக்காவோடு நான் சமீபத்தில் பேசினேன். அதாவது உங்களது நிகழ்ச்சிக்கு பிறகுதான். ஆமா ஆமா, சுப்லட்சுமி அக்காவோடு நிகழ்ச்சி வைத்த போது அவர்கள் பேசினார்கள். நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் ரெண்டு விஷயம் தவறு என்றார்கள். என்ன விஷயம் என்று கேட்டேன். அதாவது நான் ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு போக மாட்டேன், எடப்பாடி பழனிசாமியை தோற்கடித்தது என்பதற்காக அல்ல, பாரதிய ஜனதாவோடு காட்டுகிற நெருக்கம் என்று வரும்போது நான் எப்படி அங்கே போக முடியும்? நான் திராவிட கழக அப்படி என்றால் என்ன செய்வீங்கக்கா? நீங்க திமுக அரசியலிருந்து விலகக்கூடிய வயசு ஒன்றும் இல்லையே, நீங்க என்பதே வரலையே இன்னும். எவ்வளோ பேர் வந்து அதெல்லாம் தாண்டி தானே அரசியலில் இருக்கிறாங்க, இது வந்து நீங்க பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் தானேன்னு கேட்டப்ப, இல்லை நான் வந்து திராவிடர் கழக கூட்டங்களில் கலந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார். பா, அது அருமையான நிகழ்ச்சிங்க. அது ரொம்ப வித்தியா, இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் முதன்முறையா வெளியிடுறீங்க இந்த செய்தியை. தொலைபேசியில் பேசினார்கள், சரியாது விட்டுட்டேன். பட் அவர் சொன்னது எனக்கு சரியாது, பொருத்தமா தான் தெரிஞ்சது. இப்போ உதாரணமா நமக்கு சில சித்தாந்தங்கள் இருக்கு, சில கம்பல்ஷன்ஸ் இருக்கு. இப்ப பெரியார் வாக்கரசியலுக்கு வரல, ஏன்? வாக்கரசியல் தானே இருந்தாரு அவர் முதல்ல. அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், அவர் வாக்கரசியில் இருந்தார், நீதி கட்சியில் இருந்தார். ஆனால் திராவிடர் கழகம்னு மாற்றும் போது இந்த கொள்கைகளை நம்ம சொல்லுவோம், சொல்லிட்டு ஓட்டும் கேட்க முடியாது. அப்போ ஓட்டுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது வரும், அது தேவையில்லை. இப்படியான முடிவு எல்லாருமே எடுப்போம். நீங்கள் வந்து வயதில் இளையவர், நான் வந்து வயதில் மூத்தவர், பல விஷயங்களை பார்த்துட்டேன். அப்போ நான் இப்போ என்ன நினைக்கிறேன், நம்ம எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும்? எந்த காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லுவோம், அவுட் ஆஃப் த ஹார்ட். என்ன நினைக்கிறோமோ, நம்ம அனுபவம் எதுவோ இதுதான் என்று நாம் சொல்வோம். ஏற்றுக்கொள்வர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், இதான பாயிண்ட். முதலமைச்சரும் அந்த நிலைக்கு வர்றாரு. கனிமொழி அவர்களை பற்றி தமிழிசை அவர்கள் கூறியது அது அரசியல் ரீதியாக குடும்ப அரசியல் என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். வட மாநிலங்கள்ல நீங்க பார்த்தா எல்லா தாத்தா வரிசையா தான் வராங்க, அதெல்லாம் தாத்தா அப்பா பேரன்னு வரிசையாவே நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு முலிம் சிங் அவர்கள் மறைஞ்சிருக்கிறார்கள், நம்ம ஜீவா டுடே நிகழ்ச்சியின் சார்பாக நம்ம ஆழ்ந்த இறங்கல். ஆனால் அவர் எத்தனை பேர் வந்து பதவிக்கு வந்திருக்கிறார்கள்? முலாயம் சிங் என்பவர் வந்து என்ன இருந்தாலும் ஒரு இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக ஒரு பிரதிநிதி. அவருடைய இழப்புங்கிறது உண்மையில் அந்த சமூகத்தை எப்படி வந்து அகில இந்திய சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு உதாரணம். யாதவ சமூகம் நம்ம தமிழ்நாட்டிலே பல்வேறு பெயர்கள், அவங்களுக்கு அதே மாதிரி பல்வேறு பெயர், ஆமா கோனார், இப்படி பல்வேறு பெயர்கள். எல்லாரும் வந்து சென்சஸ் வரும்போது யாதவான்னு நீங்க போட்டுக்குங்கன்னு சொன்ன தலைவர்கள்ல முலயம் சிங் யாதவ் முக்கியமானவர். மதுரையில யாதவ கல்லூரியெல்லாம் அவர் பேச வருவாரு, அப்ப நாங்க கேட்க போவோம். அப்ப எங்களுக்கு அவ்வளவு பெரிய கல்லூரி நாட்கள், இவ்வளவு பெரிய அரசியல் ஞானம் கிடையாது. இப்ப நான் அதெல்லாம் யோசிச்சு பாக்குறேன். அதே முலயம் சிங் யாதவ் 1999 98 வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒரு ஓட்டுல கவிழுது,
99 முலாயம் சிங் யாதவ், சோனியா காந்தி அம்மா, ஜெயலலிதா அம்மா எல்லாரும் வந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் பேட்டி கொடுக்குறாங்க. சோனியா காந்தி அம்மா நான் பிரதமர் என்று சொன்னவுடன் முலாயம் சிங் யாதவ் வந்து மறுநாளே இல்லைன்ட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு அந்த கான்செப்டில் உடன்பாடு இல்லை. அதாவது இந்தியாவில் பிறக்காத ஒருவர் அந்த கான்செப்டில் அவர், காரணம் அந்த சித்தாந்த ரீதியான விஷயம்தான். பிற்படுத்தப்பட்டோர் அந்த அரசியலிருந்து அவர் வராரு. அப்படி வரும்போது அவரால் ஏற்றுக்க முடியல. பட் வாஜ்பாய் அரசு கவிழ்க்கிறது அது வரைக்கும் அவர் போயிட்டாரு. உடன் போனவர் தான், அந்த பயணத்தில் உடன் போனவர். அவரை ஒருவேளை அவரை பிரதமர் வேட்பாளர்னு அறிவிப்பாங்கன்னு அவர் எதிர்பார்த்தாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் உடனடியாக அவர் அதை மறுத்து விட்டார். பிறகு மறு தேர்தல் வந்தது, பாரதிய ஜனதா ஜெயித்தது, மீண்டும் வாஜ்பாய் பிரதமர் ஆனார். திமுக கூட்டணி. ஆமா, அண்ணா திமுக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சியுமே அங்க இடம் பெயர்ந்துருச்சு. பாமக, மதிமுக எல்லாரும் எல்லாமே இடம் பெயர். அதாவது வாக்குரசியல் வரும்போது சமரசம் வந்துருது. மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றது அதுதான். அதே இவங்க எல்லாருக்குமே குருநாதர், எங்களுக்குமே பெரிய வியத்தகு தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயண், ஜேபி மோகன்தாரியா, இவங்கெல்லாம் எங்க காலகட்டத்தில் மிகப்பெரிய சேகரம் யங் துருக்ஸ் சொல்லுவாங்க, இளம் துருக்கியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட். அவங்க தான் வந்து அந்த போராளிகள், காங்கிரஸ் கட்சியோட போராளிகள். இப்போ சசி தரூர் வந்து அந்த இளம் துருக்கிய ரோலை தான் எடுக்க பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு சூட் ஆக மாட்டேங்குது. எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜேபி வந்து வாக்கரசியலுக்கு எந்த காலத்துலையுமே வரல, வர விரும்பலை. காரணம் வந்து வாக்கரசியலுக்கும் போது ஏற்படுகிற சமரசங்கள் தான். அப்போ நீங்கள் என்றைக்கு வாக்கரசியலுக்கு வந்து பதவி வகிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை முறையில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நான் இப்படி தான் இருப்பேன், நான் எப்போவுமே இப்படி தானேங்க பேசுகிறேன். இப்போ பொன்முடி நேற்று கூட சிரிச்சுட்டு தான் இருந்தார். அது அந்த படங்கள்லாம் எடுத்து போட்டு இன்றைக்கி இணையம் முறை அது ஓடிட்டுருக்கேன். அப்போ வந்து அவர் சீரியஸாக முதலமைச்சர் பேசும்போது நம்ம சிரித்து கொண்டு இருக்கக்கூடாது, எத்தனையோ கேமராக்கள் இருக்கும், எத்தனையோ செல்ஃபோன்கள் இருக்குங்கிற அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு வேண்டும் அல்லவா? அது வந்து அது எச்சரிக்கை உணர்வோடு தான் செயல்பட வேண்டும். வழி இல்லை. இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு 10,000 கண்கள். அது 1000 கண்கள்ங்கிறது உனக்கு தெரியாது, ஆனால் இருக்குன்னு சொல்லதான் அந்த பழமொழி, இரவுக்கு 1000 கண்கள் அப்படின்னு. ஆனால் இந்த பாஜகவினர் வந்து இப்போ நீங்கள் திமுகவை சமூக நீதி, இடஒதுக்கீடு, மொழி உணர்வு, தமிழர் அடையாளம் இது போன்ற காரணங்களால் அது தொடர்ச்சியாக கலைஞரின் தொடர்ச்சியாக இருக்கிறார். நேற்று கூட கனிமொழி அவர்கள் முதலமைச்சரை பார்த்து கலைஞர் விட்ட இடத்த தொடர்றாரு, அப்பா இடத்துல வச்சு உங்களை நாங்கள் பார்க்குறேன் எங்கள் அண்ணனை அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. இது போன்ற விஷயங்களால் நீங்கள் இதை தாங்கி பிடிக்கிறீங்க, உயர்த்துறீங்க, பாராட்டுறீங்க, புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அடிப்படையில் இது ஒரு ஒரு குடும்பம், ஒரு வாரிசுந்தான் தொடருது திமுக மீது. அந்த ஒரு விஷயத்தை வந்து பாஜகவினரும் ஈவன் அதிமுகவினரும் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது ஒரு கட்சியில் சாமானியர் தலைமையிடத்துக்கு வருவது என்பது திமுகவில் இல்லை, அது வந்து பாஜகவில் டிவி தவறு பிரதமர் ஆயிடுறாங்க, ஒரு 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 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க ஜனாதிபதி ஆக்கிடுறோம், இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்களை எங்களால் பண்ண முடியுது, ஆனால் இந்த மாதிரி திமுகவில் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தான் மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க அவங்க. ஈவன் அதிமுகவில் கூட அவங்க அதை தான் சொல்கிறாங்க. எடப்பாடி ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் ஒரு சாதாரண நபராக இருந்தவர் முதலமைச்சர் ஆயிட முடியுங்க, ஓபிஎஸ் கூட டிவி தவறு தான் முதலமைச்சர் ஆயிட முடியும், பட் திமுகவில் அப்படி இல்லையே, அந்த லேயர் அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு விமர்சனத்தை வைக்கிறாங்க. கனிமொழி அவர்களுக்கு பதவி தரப்பட்டதன் மூலமாக அந்த விமர்சனம் கூர்மையாக இருக்கிறது. இது ஒரு அரசியல் விமர்சகர்களின் கருத்து தான், அதில் உண்மை இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து சில நேரங்களில் அரசியலோட சிக்கல் எது என்றால், சில பதவிகளில் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களைத்தான் நாம் அமர்த்த முடிகிறது. அது நீங்கள் அரசியல் தலைவராக இருப்பது ரொம்ப கஷ்டங்க. அவங்களுக்கு வந்து உண்மையாகவே பெர்சனல் ஸ்பேஸே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த முடிவை முதலமைச்சர் எடுத்திருப்பார், வேற அவருக்கும் தெரியாமல் ஒன்றும் இருக்காது. கனிமொழி அவர்கள் தன் தங்கை என்றோ அல்லது இந்த மாதிரியான விமர்சனம் வரும் என்றோ தெரியாமல் இருக்காது. உதயநிதி அவர்களுக்கு இளைஞரணி பதவி கொடுக்கும்போது இந்த விமர்சனம் எழத்தான் செய்தது. ஸ்டாலின் அவர்களுக்கு இளைஞரணி பதவி கொடுத்து அந்த முதல் பேட்டி எடுத்தது பேட்டி எடுத்தவர்கள் நானும் ஒருவன். அப்போது இதே கேள்வியை தான் அவரிடமும் வைத்தோம். 73 திண்டுக்கல் மாவட்டம் ஏதோ ஐயலூர்னு ஒரு கிராமம்னு நினைக்கிறேன், அங்க வந்து அவரு பேசி அது பேசும் பேசிட்டு வராரு. அதான் முதல் கூட்டம் அந்த இளைஞரணி தலைவராக, நினைவு பிழை கூட இருக்கலாம். அப்ப எடுத்த பேட்டியில இந்த கேள்வி வைத்தோம். இந்த கேள்வி வைக்கும் போது அவர் அதற்கு என்ன பதில் சொன்னார் என்றால், கலைஞர் மகன் நான், அதுல வந்து எனக்கு அது அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஆனால் கலைஞர் மகன் என்பதற்காக எனக்கு எந்த சலுகையும் கிடையாது. நானும் வந்து கட்சியில வந்து ஒரு அடிப்படை தொண்டனா உழைச்சு
அந்த கட்சிக்காக சரி சென்று பல்வேறு கூட்டங்கள்லாம் நடத்தி, நான் கட்சியில் கோபாலபுரம் இளைஞர் மன்றம் ஆரம்பித்தது எந்த வருடம்னு பாருங்க, அதெல்லாம் 60களில் ஆரம்பித்தவன். இது 20 திமுக முதல் ஆட்சியிலே, அண்ணா ஆட்சியிலே, அதுக்கு பிறகு எத்தனை வருடங்களுக்கு எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கிறது. இப்பவும் இது ஒரு பெரிய பதவின்னு நீங்க எப்படி சொல்ல வரீங்க? இதன் மூலமாகவே நான் வந்து கலைஞருக்கு அடுத்தாற்போல் வந்து விடுவேனா? அப்படி இல்லை, அதற்கு பிறகு நான் எவ்வளவோ உழைக்க வேண்டியது இருக்கிறது அப்படிதான் அவர் சொன்னார். அதற்கு பிறகு 2006 அதுலதான் அவருக்கு அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி வந்து 2006 ஆட்சியில் தான் அமைச்சரவைக்குள் வந்தார். 96 மேயர், 96 மேயர், 96 மேயர். ஆனா அமைச்சரவைக்குள் வந்தது, மேயர் என்பது 6 மாநகராட்சிகள் ஒன்றுதான் அப்ப சென்னை. அமைச்சரவைக்குள் வந்த பிறகுதான் வந்து அந்த தமிழ்நாட்டின் ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டோட எல்லா துறைகளுக்குமான ஒரு பொறுப்பு அப்படி வந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த உண்மையான நிர்வாக அனுபவமும் நிர்வாக பயிற்சியும் அப்பதான் கிடைக்கும். மேயரா இருக்கும்போது நிர்வாக பயிற்சி தமிழ்நாடு முழுவதுக்குமாக கிடைக்காது, சென்னை நகருக்கு கிடைச்சிருக்கும். ஆக கலைஞர் அவர்கள் இருந்து எத்தனை வருடங்களுக்கு இவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைத்தது? அதனால குடும்ப அரசியல் என்று சொல்லலாம். ஆனால் என்ன பிரச்சனை, நாங்கள் திமுகவே வந்து குடும்பம் குடும்பமாக ஆனது தான். எங்கள் ஒன்றியோன்னு எடுத்தீங்கன்னா, அது தாத்தா, அவங்க தாத்தாவுக்கும் அப்பா காலத்துலேருந்து 1949 திமுகவில் இருக்கிற குடும்பம் தான் இன்னைக்கும் வந்து அந்த பதவியில் இருக்கு. அது அப்படித்தான் அமையும். காரணம், அது குடும்பங்களால் ஆன ஒரு கட்சி என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்ப அரசியல் என்கிற அந்த விமர்சனத்தையும் தவிர்க்க முடியாது. அதை அவர்கள் சேர்த்தே தான் அதை அரசியல் செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதிமுக அப்படியான கட்சி இல்லை. அதிமுகவுக்கு திமுகவுக்கான வித்தியாசங்க, அதிமுக எம்ஜிஆர் மன்றங்களை ஒரே நாள் இரவோடு இரவா கட்சியாக மாற்றியாச்சு. எங்க எம்ஜிஆர் மன்றம் 1972 அதிமுக கிளையாயிருச்சு, அந்த ஊர் கிளையாயிருச்சு. அனகபுத்து ராமலிங்கம் அறிக்கை கொடுக்குறாரு, இன்று முதல் எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் அதிமுக கிளைகள், இவ்வளவுதான். அப்போ அந்த மன்றங்கள்ல இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருந்த பலதரப்பட்டவர்கள், பலதரப்பட்ட கம்யூனிட்டிகள், இன்னும் சொல்ல போனால் வந்து பெருந்தனக்காரர்கள் இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாருமே காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க. இப்படியான ஒரு சூழல் வரும்போது அந்த கட்சியோட கல்ச்சர்ல அது அப்படி வந்துருச்சு. ஆனா 49 அண்ணா ஆரம்பிக்கும் போது குடும்ப குடும்பமா தான் வந்து அந்த கட்சியில இருந்தாங்க. காரணம், திராவிடர் கழகத்துல இருந்து வந்தவங்க எல்லாருமே. இப்ப எங்களோட என்னோட நெருங்கிய உறவினர்களே சோழவந்தான் பகுதியை சேர்ந்தவர்கள், மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியை சேர்ந்தவர்கள், தஞ்சாவூர்லேருந்து அந்த பக்கம் புலம்பெயர்ந்து போய் அங்கே விவசாயத்தில் இருந்தாங்க. அந்த என்டையர் குடும்பமுமே தான் வந்து தீக்கல இருக்கும். எல்லா தீக்கா மாநாட்டுக்கும் வந்து அப்படிதான் போனாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் அதை என்கரேஜ் பண்ணாரு, குடும்பம் குடும்பமா வாங்க அப்படின்னு அவர் என்கரேஜ் பண்ணாரு. பெண்களை கூட்டிட்டு வரணும், குழந்தைகளோட வரணும் அப்படிங்கறத பெரியார் ஒரு கட்டளையாவே அதுல பிறப்பித்திருந்தாரு. எங்க குடும்பங்கள்ல இருந்து பெண்கள் வந்து தீக்க மாநாடுகளுக்கு போனாங்க. ரொம்ப அவங்க ரொம்ப கூர்மையா இருப்பாங்க இன்றைய தேதி வரைக்குமே. அப்படியான ஒரு சூழல்ல இந்த விமர்சனம் தவிர்க்க முடியாது. ஆனால் அதற்கு உட்பட்டுதான் திமுக இயங்க வேண்டும். வேற அது அந்த 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 கட்சியோட கலாச்சாரம் அப்படியாகத்தான் இருக்கும் என்று நான் இல்லை. இப்போ இந்த தேர்தல் போது கூட திமுக மீது எந்த விமர்சனமும் இல்லைன்னா கூட ஒரு அடிப்படையான விமர்சனமாக அதை வச்சிடுறாங்க. அவங்க வெறுமனே திமுக கலைஞர் குடும்பங்கிறது மட்டும் அவங்க எடுத்துக்கல. இப்போ மதுரை என்று எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஒரு வாரிசு அரசியல் இருக்குது. சேலம்னு எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஒரு வாரிசு அரசியல், வீரபாண்டி ஆறுமுகன் இருக்குது. திண்டுக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐபெரியசாமி அவர்களுடைய இது இருக்குது. தூத்துக்குடினு எடுத்துக்கிட்டாலும் அப்படியே கீதாஜீவன், ஏதோ ஒரு வாரிசு அவங்களுடைய அப்பா தாத்தா இருந்தவங்க, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி கான்செப்டே இருக்கே. அப்போ சாமானியர்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பு, கட்சி ஆட்சி பொறுப்பு எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குடும்பங்கள் தொடர்ச்சியாக ஒரு குடும்பங்கிற அமைப்புக்குள்ளே அது சுழன்ற நிலை வருதே அப்படிங்கிற விமர்சனத்தை தான் எதிர்த்தரப்பினர் எளிமையாக திமுக மீது வச்சிடுறாங்க. அது வந்து கட்சிக்கு நல்லதாக தான் அமைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்களா? எனக்கெனமோ அதனால கட்சி பலவீனப்பட்டதாக நான் நினைக்கவில்லை. காரணம், இப்போ நீங்கள் சொன்ன உதாரணம், இப்போ பெரியசாமி என்னாச்சு, 80களிலிருந்து எனக்கு அவரை தெரியும். அவர் வந்து ஒரு சாதாரண மனிதராகத்தான் நான் வாழ்க்கையை தொடங்கினார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பரோட்டா கடை மாதிரியான ஒரு அமைப்பு தான் அவரோட அமைப்பு. இப்போ திமுகவுக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி சாமி அண்ணன் தான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் புகழ்பெற்ற திமுகவின் புகழ்பெற்ற தலைவர். அவர் வந்து திடீர்னு அவர் இறந்து போயிட்டார், எதிரிகள் வந்து அவரை கொலை செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு இவர் வந்தார். அப்போது ஒரு கடினமான சூழ்நிலையில் தான் பெரியசாமி அண்ணாச்சி திமுகவில் ஏதோ ஒரு பதவியை பெறுகிறார். அதற்கு பிறகு பல்வேறு கட்டங்களாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு வந்து அந்த பயணத்தில் கூட யார் தொடர்ந்து வரா, அவரோட குடும்பம் தான் தொடர்ந்து வருது. அந்த குடும்பத்திலேருந்து அவங்க இயல்பாக அதற்குள் பொருந்தி விடுகிறார்கள், வேறு வழி இல்லை. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ ஆளுநர்னா
பூங்கோதை, இதெல்லாமே ஆளுநர்னாவை தாண்டி வந்து திராவிட இயக்கத்தில் வந்து அவர் முரசொலி மாறனா அண்ணன் இவ எல்லாருமே திராவிட இயக்கத்தோட அடிப்படையான சித்தாந்தவாதிகள். அவங்க இப்போ அவங்களெல்லாம் அவங்கெல்லாம் வரும்போது இயல்பாக அந்த குடும்பமும் வரத்தான் செய்யுது. குடும்ப அரசியல்கிற விமர்சனம் வருது, நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை, அதில் சில உண்மைகளும் இருக்குது, அதுவும் இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் திமுக என்கிற கட்சி 75 ஆண்டுகளை கடந்த கட்சியில் கண்டிப்பாக வந்து 3 அல்லது 4 தலைமுறைகள் இருக்கத்தான் செய்யும் என்பது என் கருத்து. ஒரு பழைய கட்சிங்கிற அந்த காரணமும் உண்டு, தாத்தா பையன்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு கட்சியில தொடர்ச்சியா இருக்கிறாங்கிற அந்த விஷயத்தையும் பார்க்கணுங்கிறீங்க. அது தொடர்ச்சியா இருக்கிறாங்க, அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறீங்க. ஆனா அண்ணா காலத்திலேயே முரசொலி மாறன் வந்துட்டாரு, கலைஞர் இருக்கும் போதே முரசொலி மாறன் எல்லாம் எம்பி ஆயிட்டாருல, இவரு அண்ணா ஆட்சியிலேயே 67லயே முரசொலி மாறன் எம்பி தென்சென்னை தொகுதியோட எம்பி. நான் அண்ணா வந்து அண்ணா ராஜினாமா செய்த தொகுதி அது. ஆனால் நம்ம வந்து இப்போ உதாரணமாக 50 தலைவர்களாக இருந்த ஒரு கலைஞர், அந்த காலகட்டம் பெரியார்ட்டிருந்து வந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ற இந்த காலகட்டம் மாதிரி தான் இருக்கும். அதாவது பல்வேறு தரப்பினர், பல்வேறு குடும்பங்களை சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாரும் வந்து காங்கிரஸ், காங்கிரஸ்க்கு எதிர்ப்பு சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம், இதில் பெரியார் பின்னாடி வராங்க. பெரியார் வாக்கரசியலுக்கு வரப்போறது இல்லை அப்படின்னு அவர் சொன்ன பிறகு இயல்பாக வந்து திமுக என்கிற ஒரு கட்சி வருது. முதல் சமரசமே நம்ம ஒன்றே குலம் ஒருவனே தேவன் முதல் சமரசமே செய்தாச்சு. செய்த பிறகு பல்வேறு குடும்பங்கள் 1949 to 1967 கட்சி 67 தான் பதவிக்கு வருது. ஆமா, 67 வரைக்குமே வந்து 2 தலைமுறை வந்துருது இல்ல இயல்பா, வேற வழி கண்டிப்பா. அதான் தீக்கால இருந்து பிரிஞ்சு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளேயே நீங்க சொல்ற மாதிரி 2 ஜெனரேஷன் வந்துருச்சு. 72 வந்து அண்ணா திமுக வரும்போது அது 77 ஆட்சிக்கு வந்துருது. அப்ப 5 வருடம் தான் அது, 72 to 77 கடையில 5 வருடம். 5 வருடத்துல 1 வருடம் எமர்ஜென்சிலே போயிருச்சு. 4 வருடம் தான் கள அரசியல் கட்சி இருக்கு. 4 வருடம் இருக்கும்போது திமுக பெரும்பாலும் அதிருப்தியா இருந்தவங்க அல்லது எம்ஜிஆர் மேல பற்று கொண்டவர்கள், இப்ப எங்களை மாதிரியானவர்கள், இவங்க எம்ஜிஆர் பின்னாடி அணி வகுக்கும் போது அந்த கட்சியில பலதரப்பட்ட குடும்பங்கள் எல்லாமே இருந்துச்சு. அந்த குடும்ப அரசியல் அங்க வரல. குடும்ப அரசியல் தவறுன்னு நான் அப்படி பார்க்கவே இல்லைங்க. குடும்ப அரசியல்லையும் சில அனுகூலங்கள் இருக்கு. ஆனால் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதற்காக மட்டுமே வந்து ஒருவரை தூக்கி பிடிக்க நினைக்கும் போது அவருக்கு அந்த தகுதி இல்லைன்னா அவர் வீழ்ச்சி அடைஞ்சிடறாரு. கலைஞர் குடும்பத்திலே உதாரணம் மூக்கமுத்து. ஆமா ஆமா, எவ்வளோ பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து அவரை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, ஆனால் அவரால் அந்த உயரத்தை எட்டி பிடிக்க முடியவில்லை. வாலியிடம் கலைஞர் பேசும்போது வாலியோட குழந்தை, கவிஞர் வாலியோட குழந்தை, அவர் ஒரு ஒரு ஒருக்கும் ஒரு பிரச்சனை, அப்படி இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனை கலைஞரே சொன்னாராம், என்னையா பண்றது வீட்டுக்கு ஒரு புள்ள இப்படிதான் இருக்கான் அப்படின்னு. அதனால இல்ல, ரொம்ப அழகா நீங்க விளக்கிருக்கீங்க. ஏன் வாரிசு அரசியல் சிக்கல் திமுகவில் மட்டும் இருக்கு, ஏன் திராவிட இயக்க தன்மை குடும்பங்களுடன் இணைந்ததாக இருக்கிறது, இதோடு இந்த அரசியலை பார்க்கணும், இன்னைக்கு பவர் பாலிடிக்ஸ்ல அதிகாரத்தை பகிர்வதற்கு வாரிசு அரசியல் வராங்கிற அந்த பார்வையில மட்டும் பார்க்காம இதனுடைய தொடர்ச்சியை நம்ம எப்படி இருந்து புரிஞ்சு கொள்ளணும், அடிப்படையில் கொள்கை சரியா இருந்தால் அது சரியாயிருங்க மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஏன் அதிமுகவில் வாரிசு அரசியல் விமர்சனம் அந்த அளவுக்கு வரவில்லை, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத, ஏன்னா ரெண்டு கட்சியுமே ரொம்ப ஆரம்ப காலத்திலிருந்து கவனித்து வரக்கூடிய ரெண்டு கட்சியிலும் தொடர்புகளும் நண்பர்களும் உடையவருங்கிற அடிப்படையில் நீங்க அதை பகுத்து சொல்வது ரொம்ப பொருத்தமாகவே இருந்தது. உங்கள் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களையும் பார்வைகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி.